அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு பயானும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்க தோணுதோ அதை எல்லாத்தையும் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஆன்சர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாம் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அல்லாஹ் தாலா இதை கபல் செய்து கொள்வானா. ஹே அமீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாவா? நானும் அல்ஹம்துலில்லா. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன், எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. அதிகமாக என்னையும் துவாவில் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்ம இன்றைக்கி எந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நான் எவ்வளவோ துவா கேட்குறேன், அல்லாஹாலா ஏற்றுக்க மாட்டானே, நான் எவ்வளோ தான் கேட்குறது இந்த துவாவை அப்படின்னு சில பேர் கைவிட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லா கேளுங்க, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு வந்து துஆனா என்னங்கிறது நம்மள சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதாவது அதோடய பொருள் என்ன, அதோடைய சிறப்பு என்ன, அதில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதில் என்னென்ன ஒழுக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு துஆனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். துவா அப்படின்னா கூப்பிடுறது, அழைக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அதாவது தன்னுடைய தேவைக்காக அல்லாஹ்வை அழைக்கிறது, அவங்களோட தேவையை நிறைவேற்றி வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹாலா குர்ஆனில் நிறைய வசனங்களை இறக்கியிருக்கான். பார்த்தீங்கன்னா, என்னை அழையுங்கள், நான் துஆவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மௌமின் சூராவில் 60வது வசனத்தில் குறிப்பிடுறான் அல்லாஹாலா. இன்னொரு இடத்துல, அதாவது அழைக்கக்கூடியவர் என்னை அழைத்தால் நான் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன், இதுவும் பக்ரா சூராவில் 186வது வசனமாக வருது. இது பத்தாதுன்னு இன்னொரு இடத்துலையும் அல்லாஹாலா அறிவிச்சிருக்கான், உங்களுடைய ரப்பை மன்றாடையும் ரகசியமாகவும் அழையுங்கள். இது அராஃப் சூராவில் 55வது வசனமாக குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், அல்லாஹாலா இதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். நமக்கு எப்படி வந்து எளிமையான முறையில் சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையான முறையில் சொல்லி வச்சுருக்கான் குர்ஆனில். நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது போதாதுன்னு நப்ஸுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும் நிறைய தடவை நமக்கு ஹதீஸ்லேயே உணர்த்திருக்காங்க, துவாவே வணக்கமாகும் அப்படின்னு ஒரு ஹதீஸும், இன்னொரு ஹதீஸில் துஆ தான் வணக்கத்தின் சாராம்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக துஆ தான் முஹ்மீனான முஸ்லீமான அந்த முஹ்மீன்களுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸில். இன்னொரு ஹதீஸில், அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆவை விட கண்ணியமான எந்த வஸ்துவும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தக்தீரை மாற்றக்கூடிய, அதாவது கெட்ட தக்தீரை இருந்துச்சு அப்படின்னா நம்ம தக்தீர் விதியில் அந்த கெட்ட விதியை போக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா துஆக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த துஆ வந்து எல்லா சோதனைகளை விட்டும் நம்மளை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹாலா துவா கேட்குறவங்கள ரொம்ப பிரியப்படுறான், துவா செய்கிறவங்களோட துவாவை ஏற்றுக்கிறான், எதை கேட்குறோமோ அதை கொடுக்குறான். ஆனால் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, துவா கேட்குறவங்க துவாவோட ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாதான், நிபந்தனைகளை சரிவர செஞ்சாதான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய துவாக்கள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஒழுக்கங்களை நம்ம என்னென்னு பேணி பாதுகாக்க அல்லாஹாலா கிருபை செய்வானாக. அமீன். என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முழு நம்பிக்கையோட ஈமானோட இஹ்லாஸோட நம்ம வந்து துவா கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, துவா கேட்குறவங்க பொய் பேசுகிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாவங்கள் அதெல்லாம் விட்டு தவிர்ந்துருக்கணும். அப்படி இல்லையா, நம்ம ஒரு காலகட்டத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் விட்ட அழுது தௌபா கோரி, பாவ மன்னிப்பு கோரி, அல்லாஹாலாட்ட தௌபா கேளுங்க, தௌபா பாவ மன்னிப்பு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிருடா, அல்லாஹ் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், அது ஒரு ஒழுக்கமாக வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நாம் தெளிவாக சொல்லுவேன். ஆக மொத்தத்தில் பெருபாவத்திலேருந்து இதை நம்ம தடுத்துக்கணும் நம்மளை. இது ரெண்டு நிபந்தனைகள் தான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். துஆவுடைய ஒழுக்கங்களுக்கு நேராக போயிடலாம். எப்படி துவா கேட்குறது? அதாவது பயபக்தியோட பணிவாக மன்றாடி துவா கேட்கணுங்க. இந்த ஒழுக்கங்களை வந்து அல்லாவே நம்மளுக்கு கற்றுத்தரான்.
எப்படின்றத கேளுங்களேன். உங்களை ரப்பை மன்றாடி கேளுங்கள். மேலும் என்னுடைய ரப்பு என்னுடைய எல்லா பேச்சையும் கேட்கிறான், என்னுடைய எல்லா அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எனக்கு முன்னால் இருக்கின்றான். அவன் தன்னிடத்தில் யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு அவசியம் கொடுக்கிறான். இதை வந்து விளங்கிக்கணும் நம்ம, அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அல்லாவே நமக்கு கற்றுத்தரான். அது மட்டும் இல்லாமல் தன்னோட பாவத்தை ஒத்துக்கணும் அந்த துவால. என்ன அப்படின்னா, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பை செய்ய மாட்டேன், தௌபா செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அந்த துவால இந்த மாதிரி கேட்கணும், நான் வந்து எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், நான் என்னோடய பாவத்தை ஒத்துக்கிறேன்டா அல்லா, எனவே என்னோட அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருடா அல்லா அப்படின்னு இது ரெண்டாவது விஷயம் கேட்கணும். மூணாவது விஷயம், நம்ம செஞ்சுருக்கோம்ல நல்ல செயல்கள், எவ்வளவோ செஞ்சுருப்போம் நன்மையான காரியங்கள், அதெல்லாம் வந்து துவாவில் வந்து கேட்டு அதன் பொருட்டால் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடுறா அல்லா அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த துவா கபிலாகக்கூடியதாக இருக்கும் இன்ஷால்லா. நானும் அதுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. துவா கேட்குறப்ப கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம அதுதான் பண்ணுவோம், தொழுகையில் வந்து கிப்லாவை முன்னோக்குற மாதிரி துவாலையும் வந்து கிப்லாவை முன்னோக்கி தான் கேட்போம் இன்ஷால்லா. துவா கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை புகழணும், அதுக்கப்புறம் நபி மேலே சலவாத் ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவாக்களை கேட்டு முடிச்சுட்டு திருப்பி நபியை புகழ்ந்துட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு துவாவை கம்ப்ளீட் பண்ணிடணும், ஃபினிஷ் பண்ணிடணும். இதுதான் துவாவுடைய ஒழுக்கங்கள். எப்போவுமே நான் சொல்கிறேன், லாஸ்ட்டு பாயிண்ட்டுங்க, துவாவில் வந்து அவசரப்படாதீங்க. துவா ஏற்கப்படுற வரைக்கும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அழுது அழுது கேளுங்கங்க, இத்தனை நாளாக நான் கேட்டுட்ருக்கேனே, கொடுக்க மாட்டானே அல்லா அப்படின்னு ஒருபோதும் சொல்லிடாதீங்க. அது அவநம்பிக்கைக்குரியதாக ஆயிரும். நஊது பில்லா. அல்லாஹாலா இதிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அமீன். அது வந்து நம்ம ஈமானோட கேட்கணும், எவ்வளோ காலம் வேணால் ஆகட்டும். அல்லாஹாலா அதில் ஒரு நன்மையை ஒழிச்சு வச்சுருப்பான், அது நமக்கு தெரியாது. அதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்கணுமோ கேட்குறது நம்ம கடுமைங்க, கொடுக்கறது அவனோட உரிமை. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி துவா கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, எல்லாம் கேளுங்கள். இந்த இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வச்சு துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய துவா வந்து கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். துவா கேட்குறதுனால என்ன சிறப்பு இருக்குன்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எவங்க வந்து தன்னோட சிரமமான நேரத்துலேயும் சோதனைகள் இருக்கிற காலத்துலேயும் நம்ம வந்து வசதியான மற்றும் சந்தோஷமான நேரத்தில் அதிகமாக துவா கேட்கணும்னு நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது துவான்றது முஹ்மினுடைய ஆயுதம்னு சொல்லிட்டோம். நம்ம இன்பமோ துன்பமோ, இன்பமாக இருந்தால் துவா செய்யுங்க, நன்றி சொல்லுங்கள், சுக்ரியா செய்யுங்க, சஜிதாவில் விழுவுங்க. இதே துன்பமான விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க, முறையிடுங்க, யா அல்லாஹ் எனக்கு இது பிரச்சனையை தீர்த்து குர்ரா ரஹ்மானே. இந்த காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும், சொல்ல முடிகிற பிரச்சனைகளும் இருக்குது, சொல்லக்கூடாத மனசில் வச்சு தயங்கிக்கிட்டு இருக்க பிரச்சனைகளும் இருக்குது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சகோதர சகோதரிகளே, பார்க்குறவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயங்களும் இருக்குது, சொல்லக்கூடாத விஷயங்களும் மனசில் வச்சு எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அல்லாஹாலா உண்மையுமே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி துவா கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களை போக்க அல்லாஹாலா உதவி செய்வானாக. உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் எவ்வாறு நம்ம துவா கேட்கணும், எப்படி கேட்டால் நம்மளை துவா வந்து அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையில் அவன்கிட்ட மன்றாடி நம்மளோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும். ஒரு பிள்ளைக்கு தாங்க தெரியும் நம்மளோட அம்மாட்ட எப்படி பேசுனா என்ன செஞ்சால் நம்மளோட விஷயம் நடக்கும் அப்படின்னு. அப்போது அல்லாஹ் வந்து தாயை விட 70 மடங்கு பாசமுள்ளவன் தன் அடியார்கள் மீது. மாஷா அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். இதை விட வேறு என்ன வேணும்? நம்ம இதில் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம துவா செய்கிறதோட ஒழுக்கத்தை பேணுதலாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட எல்லா நாட்டங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். துவா கேட்பதின் முறையை அறிந்து அவனிடம் கேட்டு பெறும் மக்களாக அல்லாஹாலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷால்லா மறுமையில் இந்த ஆமீன் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இன்ஷால்லா இருக்கும், நமக்கு சாதகமான சாட்சியாக அல்லாஹ் நாளை மறுமையில் ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். அதே மாதிரி ஒரு விஷயங்க, அழுது கேளுங்கன்னு நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அழுகை வராட்டியும் துவாவில் அழுகிற மாதிரி பாவனை செஞ்சு நீங்கள் துவா கேளுங்க, அது வந்து ரொம்ப சிறப்பானது. அதாவது தாயிட்ட ஒரு விஷயம் அழுதாதான் கிடைக்கணும் போது நம்ம எவ்வளவோ அழுவோம் இல்லையா. அப்போ தாயை விட 70 மடங்கு பாசம் உள்ளவன்னா சும்மாவா? அழுவுங்க,
எவ்வளோ அழுவ முடியுமோ அல்லாட்ட அழுவுங்க. யார்கிட்ட நம்ம அழுகிறோம்? நம்மளை படித்தவன்ட்ட நம்ம அழுகிறோம், முறையிடுறோம். யார் என்ன சொல்ல போகிறா? நமக்கும் அல்லாவுக்கான விஷயம் இல்லையா? அழுது துவா கபிலாகிற வரையும் இன்ஷால்லா போராடுவோம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்கள் வந்து கபிலாகும். எதாக இருந்தாலும் அல்லாட்ட ஒப்படைச்சிருங்க. ஹஸ்புனல்லா ஹஸ்புனல்லா நியமல் வக்கீல் வ நியமல் மௌலா வ நியமல் மசீர். எல்லா இதையும் வந்து அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோம்னா யாரெல்லாம் நீயே பொறுப்பேற்றுக்கோ, நீயே இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கோ, நீயே இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடு, நீயே இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றி கொடு, அவன் பார்த்துக்குவாங்க. அல்லா வந்து முழு ஈமானோட நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த துவா கபிலாகும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அல்லாட்ட வந்து இந்த முறையில் நீங்கள் துவா கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை, கண்டிப்பாக கபிலாகும் இன்ஷால்லா. ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோடு மட்டும் விட்டுறாமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டும் இந்த விஷயத்தை கேட்டால் பத்தாதில்ல, அவங்களுக்கும் அந்த நன்மையை எத்தி வைக்கணும்ல. நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளோட விஷயம் நாலு பேருக்கு ஏவினோம்னா நாளைக்கு மறுமையில் நமக்கும் அந்த நன்மையில் பங்கு உண்டுங்க. இன்ஷால்லா அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக துவாக்கள் கபிலாகும் இன்ஷால்லா. நானும் உங்களுக்காக அதிகமாக துவாச்சிறேன், நீங்களும் எனக்காக அதிகமாக துவாச்சிங்க. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.